ஹே பியராஃப், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஈவெண்ட்டில் உள்ள பைக்கு கார் எல்லாத்தையுமே வந்து வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரெண்டு பார்ட் வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர்றேன், அதில் போய் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னா, கார் ட்ரிஃப்ட்டு, ரேசிங் கிளப்புக்குள்ளே போய் அந்த ரேஸ் நடக்கிறதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா சூப்பர் கார்லாம் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது லம்போகினி, டெஸ்லா, ஸோ இந்த மாதிரி லோட்டஸ், நிறையா கார். எனக்கு நிறையா காரோட பேர்லாம் நமக்கு வந்து தெரியலை. ஸோ எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் கைஸ். வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விடுங்க. ஸோ எனக்கு காரோட பேர்லாம் தெரியல, உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்த இது அல்வாராவோ ஏதோ போட்டிருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸில். ஸோ இதுக்குள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தரமான கார்லாம் இருக்குது. இந்த காரை பாருங்கள், நம்மளோட சேர்த்து எடுப்போம். இந்த காரை பாருங்கள் கைஸ், தரமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த சைடு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். லோட்டஸு போடு, லோட்டஸ் வந்து வேறு லெவல் கம்பெனி கைஸ். இது ஸ்போர்ட்ஸ் காரு, 390 ஃபைனல் எடிஷன். இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் நினைக்கிறேன், இதோ ஃபைனல் எடிஷன் போட்டிருக்காங்க. நம்பருமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க, 6043. ஒன்று இங்கிலீஷில் சொல்லு இல்லை தமிழில் சொல்லு அப்படிங்கிறீங்க. ஸ்மார்ட்டு, இதுதான் ஸ்மார்ட் காருன்னு நினைக்கிறேன், பேரே வந்து ஸ்மார்ட்டுன்னு வச்சுட்டாங்க. X3 ஸ்மார்ட்டு, ஓகேவா. இந்த கார் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன், இதை பார்க்கும்போது புதுசு மாதிரி தான் இருக்குது. சரி பாருங்க, இந்த டெஸ்லா மாடல் மாதிரி தான் இருக்குது கைஸ். இதான் என்ன காரு கைஸ், கொஞ்சம் நமக்கே வந்து இதாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா மாதிரி இருக்குது, ஆனால் என்ன காருங்கிறது தெரில. ஸோ பேர் வந்து இல்லை, ஏதோ 11 போட்டிருக்கு. இதுதான் சிம்பிளு, இந்த சிம்பிளில் தான் இருக்குது, அதனால் வந்து நமக்கு பெருசாக வந்து ஒன்றும் தெரில. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் டெஸ்லா. டெஸ்லா கார்லாம் வரட்டா, வந்துட்டோம்ல, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஸ்மார்ட் கார் கைஸ், இதெல்லாம் டெஸ்லா காரு. இந்த இந்த சைடு வந்து அந்த டெஸ்லா மாதிரி உள்ள காரு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா காரு. டெஸ்லாவில் ஏதோ இது என்ன என்ன மாடலுன்னு தெரில, ஓஐசிஸ் அப்படின்னு இருக்கு. மாடல் 3, டெஸ்லா மாடல் 3, ஓகேவா. டெஸ்லா இப்போ தாங்க கைஸ் நேரில் பார்க்குறேன், இது உள்ள கையெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரில. அடுத்து வந்து இது என்ன காருன்னு தெரிலையே, லிமிட்டெட் எடிஷன் தான் இதுவுமே. 15th anniversary. இது வந்து டொயோட்டோவில் உள்ள ஏதோ ஒரு காரு கைஸ், லிமிட்டெட் எடிஷனாக டொயோட்டோவில் உள்ளது ஏதோ. இந்த பார்த்தீங்கன்னா கார் இன்ஜின்லாம் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா ஏதோ ஒரு காரு, இது என்ன காருன்னு தெரில, கிளாசிக் லுக்கில் இருக்குது கைஸ். கிளாசிக் லுக்கில் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்க அல்டிமேட்டாக இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பலஸ்தீன் உள்ள இருக்கு. ஸோ கார்பன் ஃபைபரு, இது கம்பெனி நேமே இல்லை கைஸ், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். அடுத்து இந்த காருமே வந்து பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது, ஓப்பன் காரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கீரிங் எல்லாமே ஓப்பனில் இருக்காளா, உட்காந்து ஜம்முன்னு போயிட்டுருக்கலாம். கார் வாங்கலாம் காசு இருக்காது, அதில் இந்த காரை எங்கே போய் வாங்குறது. ஸோ இதோட பேர் இதுதான் நினைக்கிறேன். வெரி நைஸு.
அடுத்து வந்து இந்த கார் கைஸ். இது ஏதோ அந்த காரோட ஃப்ளாக் தான் போட்டிருக்காங்க. அப்படியே அடுத்து போவோம். அடுத்து இந்த கார் இருக்குது. இது ஏதோ நேனோ காரு போல் சின்னதாக குட்டியாக இருக்குது. இது ஏதோ ஒரு நேனோ கார் கைஸ். இதில் என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரில. டெஸ்லாவே நான் வந்து தெரியாமல் வந்து பார்த்துருந்தேன்னா அதான் டெஸ்லான்டே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதை பாருங்கள், கிரவுண்டை டச் பண்ணிகிட்ருக்கு, கிரவுண்டை ஒட்டிக்கிட்டுருக்கு. கீழே ஒரு ஆள் போய் வேலை பார்க்க கூட முடியாது போல. டயர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரில. சூப்பர் டர்போ. அங்கே பாருங்க கைஸ், இது என்ன கைஸ்? ஃபைனல் எடிஷன் ஸ்போர்ட்ஸு டொயோட்டோன்னு நினைக்கிறேன். லோட்டஸ் லோட்டஸ் லோட்டஸோட ஃபைனல் எடிஷன் சுற்றியாச்சா? அடுத்து இங்கிட்டு வந்து பாருங்க, கார்பன் ஃபைபரு. டெஸ்லாக்கு அடுத்து இது WW கார். ஏதோ ஒரு கார், நமக்கு பேரெலாம் தெரிய மாட்டேங்குது பாரு. WW சொல்லிவிட வேண்டியதான். சும்மா அடித்து கொளுத்தி போடுவோம் காசா பணமா. அடுத்து வந்து இது ஏதோ ப்ரோன்னு போட்டிருக்காங்க. இதுமே சேம் கம்பெனி. காரை பார்க்கும்போது அப்படியே ரக்கடாக இருக்கு. ஜீப் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கைஸ். அப்படியே பறக்க விட்டு போகலாம். இந்தியாக்காரர் மாதிரி தான் இருக்காப்புல. கேரளாக்காரராக என்னன்னு தெரியல. அந்த சைட்லாம் வண்டி இருக்குது, நம்ம எல்லாம் அப்புறம் வந்து எடுப்போம் தெரியல. அடுத்து இது என்னன்னு தெரியல. இது பெருசாக ஒன்று எனக்கு பார்க்க தெரியலை. அடுத்து போவோம். இது கிளாசிக் மாடல். ஏதோ அந்த பழங்காலத்து ரேஸ் கார்லாம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி தரமாக இருக்கா? அடுத்து இது ஏதோ கிளாசிக் மாடல் தான். பழங்காலத்தில் ஏதோ 9H என்ன கைஸ், 9 SC இருக்கு. ஸோ 9 SC ஏதோ ஒன்று இருக்கு. இதுதான் கார் கம்பெனி டங்கா. டங்கா வந்து பார்த்துக்கிறீங்க, டங்கா வந்து இப்படி தான் இருக்கு. ஃபெராரி. அடுத்து இது இது இதுவுமே தரமாக இருக்கு பாருங்க. சுற்றி சுற்றி வந்து வேண்டுகோள் மாதிரி இருக்குது கைஸ். சுற்றி சுற்றி எல்லாத்தையும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். சைலன்சரை பார்த்தீங்களா? சைலன்சரே ஒரு மாடலாக இருக்குது, மார்க்கமாக இருக்குது. இது ஏதோ ஸ்பெஷலிட்டியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஓ சொல்கிற பாருங்கள் கைஸ், நிறைய கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் கிளாசிக் மாடல் தான் உள்ள ஏதோ ஓப்பன் பண்ணியாச்சு. காரோட ஸ்பெஷலிட்டி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தரமா காரே வந்து குட்டியாக இருக்குது கைஸ். அப்படியே அடுத்து இந்த பாருங்கள், இந்த கலரே செமையாக இருக்குது கைஸ். அல்டிமேட்டியா போடு விரிச்சானா கைஸ்.
இது வந்து ஒரு கிளாசிக் மாடல்னு இருக்கீங்க, பழைய மாடல் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து அதிகமாக லைக் பண்ணுறாங்க கைஸ். இந்த பழைய மாடல் ஆட்டம் இல்லை காரை. இங்கிட்ட வந்து பைக்கெல்லாம் இருக்கு. தண்டர் பேர்ட் பார்த்துருக்கீங்களா? தண்டர் பேர்ட் இந்த கார் தாங்க இஸ் தண்டர் பேர்ட். கார் வேற மாதிரி இருக்கா? இதை பாருங்க கைஸ், இது வயலட் கலரில். இதுவுமே வந்து தரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ அழகாக பார்க்கலாம். வர முடிஞ்சால் வந்துடுங்க. அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. ஆறு நாள் நடக்கும் இந்த ஷோ வந்து. அந்த சைடு பைக் ரேஸுமே வந்து நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா தரம்தான். இந்த காரை வந்து பாருங்கள், இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஷோவில். ஸோ இதுவும் தரமாக இருக்குது அல்டிமேட்டாக. பைக்கே வேறு லெவலில் இருக்குல்ல. ஹார்லி டேவிட்ஸனு. ஸோ அடுத்து வந்து இங்கிட்டுமே வந்து ஒரு ஹார்லி டேவிட்ஸன் கொடுத்துருக்காங்க. அங்காங்கே குறை கொஞ்சம் கொஞ்சம் பைக்கு. ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கலாம், அன்லிமிட்டடாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம எடுக்க முடியாது. இது என்ன காருன்னு தெரில. இதை ஏன் இவ்வளோ கூட்டமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் எனக்கு தெரில. அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அங்கே நிற்கிறது அங்கே ஃபோட்டோவாக தெரியுது. ஸோ அங்கே நிற்கிறது ஃபோட்டோ எடுத்து கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு ஸ்மார்ட் கார் கைஸ். ஜெட்டோஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்மார்ட் கார்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள டிஸ்பிளே எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கு. இதுவுமே சேம் கம்பெனி, ஜெட்டஸ் புது கார் தான். இதோட டிஸ்பிளே வந்து பாருங்கள் உள்ள அந்த ஸ்டியரிங்குள்ளே அந்த இருக்கு தெரியுதா உங்களுக்கு? சைனீஸ் கம்பெனியோ ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த சைனீஸ் லெட்டரில் உள்ள இருக்குது. ஸோ வண்டியுமே வந்து பார்க்க ஒரு டீசெண்டான ஒரு மாடலாக இருக்குது. ஜெட்டஸ் ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி கைஸ். எம்ஜிலே வந்து சூப்பர் காருன்னு நினைக்கிறேன். பென்ஸு இதுமே பென்ஸு. இந்த காரை பாருங்க, இது இந்த மாதிரி. ஸ்மார்ட் காரு, ஏஐ மாதிரி உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் எல்லாமே. ஸோ கதவை திறக்கிறாங்க, பூட்டுறாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. இருக்கு பாருங்க டிஸ்பிளே. ஓப்பன் ஆகுதா? உள்ள உட்கார்ந்து பார்க்குறாங்க.
காரே வேற லெவல்ல இருக்கு கைஸ். காரே தரமா தாறுமாறா இருக்கு கைஸ். ஆட்டோமேட்டிக்கா கதவெல்லாம் திறக்குது. இது என்னடா, இது ஒரு வேடிக்கையா இருக்குன்னு பார்த்தேன். இருட்டாயிருச்சு கைஸ். ஸோ இருட்டாயிருச்சு. ஸோ நம்ம வந்து தெரிகிறதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. கரெக்டாக ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து ரூமுக்கு போகிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இங்கே கிளம்பி வந்திருக்கோம். சரி ஓகே, இந்த வருஷம் காட்டணும் அப்படின்னு நினச்சேன் தான் வந்து தெளிவாக காட்டலாம் அப்படின்ட்டு வந்து வந்தாச்சு. லைட்டுமே வந்து லைட் இருக்கு, என்கிட்ட லைட்டை போட்டு விட்டேன்னா திரிக்க விட்டுடலாம். இந்த பாருங்க கைஸ் காரை. இந்த காரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த காரை விட வயசு வெயிட்டு கீட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. இதை பாருங்க, ஏதோ அடுப்பு மாதிரி இருக்கு. அடுப்போ? ஆமாம் கைஸ், அடுப்பு. அடுப்பு கிடுப்பு எல்லாமே இருக்குது கைஸ். இதுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் இழுத்து கட்டி இழுத்துட்டு போயிடலாம் அந்த காரில். ஸோ அங்கிட்ட ஏதோ ஒரு ஷோ நடக்குது, அதான் வந்து எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம அங்கிட்ட முடிச்சுட்டு போவோம், கரெக்டாக இருக்கும். இது டயரை வந்து பாருங்க, நம்மளோட கால் சைஸுக்கு இருக்குது கைஸ். இது அதை விட பெரிய டயராக இருக்கு. லோட்டஸ், அடுத்த ஒரு லோட்டஸ், இது ஒரு லோட்டஸ். உங்ககிட்ட ஏதோ ஒரு கார் இருக்கு பார்க்க மாட்டேன். இது ஏதோ ஒரு கார் கைஸ், பேர் தெரியல நமக்கு. இது கார்பன் ஃபைபர் எடிஷன். எவ்வளோ காரை தான் நானே எடுக்கிறது. லைட்டை போட்டாச்சு கைஸ். லைட்டை போட்டது எப்படி தாறுமாறா தரவா தெரியுது பாருங்க. உள்ளாருக்குள்ளையெல்லாம் பாருங்க, கார்பன் ஃபைபர் மேலெல்லாம். லோட்டஸ், பென்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. இதுக்குள்ளே போக முடியாது. பிஆர்எஃப் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் அங்கே ஒரு பெரிய காரை வந்து மூடி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக மூடி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரில. சரி ஓகே, கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கார் வந்து அவ்வளோ பெரிய காருங்க. இருக்கிற எல்லாத்த விட பெருசு. அது வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம், நியூ ரிலீஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. நம்ம ரொம்ப நேரம் அந்த இடத்துலேயே நின்று பார்த்தோம், ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவர ஆரம்பித்தாச்சு. அப்படியே அது பக்கத்தில் உள்ள காரை வந்து பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினல் கல்லுங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நான் தட்டி கூட பார்த்தேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த கல்லுலேயும் ஏறி போயிடும் அந்த கார்லாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து அந்த கல்லோட கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போய் பார்த்தோம்னா எல்லா சைடுமே வந்து இதே மாதிரி காராக தான் இருந்துச்சு, மான்ஸ்டர் மாதிரி.
ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்றைக்குள்ள வந்து ஒரு சாங் ஓடிட்டு இருந்துச்சு, அதோட சேர்த்து எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பி ரைட்டு கொடுக்குறாங்க, அதனால் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த காரில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நம்மளால் அவ்வளோக்கா வந்து ஒழுங்காக எடுக்க முடில. ஆனால் அந்த கார் கலருக்கும் அந்த காருக்கும் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். அப்புறம் அங்கே எடுத்து முடிச்சுட்டு ஆப்போசிட் வந்தாச்சு. ஆப்போசிட்லேயும் ஒரு கார் அது மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபோர் வீலர் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் நம்ம சுசுக்கியோட அந்த ஜீப் சுசுக்கி அந்த பழைய டெம்போ ட்ராவல் மாதிரி இருக்கு. இதுவுமே சுசுக்கி கைஸ், ஹோண்டா. அப்புறம் ஓப்பனில் இருக்கா லம்போகினி எங்கே இருக்குன்னு தெரில கைஸ், லம்போகினியை பார்க்காம விட்டேன். ரொம்ப பெரிய இடமா இருக்கிறதுனால நம்ம தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த காரை பாருங்கள், இது ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இதோட டயரை தனியாக வாழ்த்து வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அல் ஜசீரா வேர்ல்டு என்ன கைஸ், அல் ஜசீராவோட காருன்னு நினைக்கிறேன் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். பிரேக்கிங் நியூஸ் அல்ஜசீரா இன்ஸ்பயர் பண்ணி இது பண்ணிருக்காங்க. பச்சை மகா ஜிம் பூம்பா بطلب من السيد عامر ليلي كلمته. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மெக்லாரன் காஃபியா. கைஸ் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவுமே ஃபோர் வீலராக இருக்குது. ஸோ உள்ளே ஃபோர் வீலர்லாம் இருக்குது. ஃபோர் வீலர் நம்மளுக்கு வந்து அவ்வளோதுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் வந்து அதை உள்ளே போய் நான் எடுக்கலை. உள்ளே போவோம், என்ன பண்ணிட போகிறாங்க. அவன் உள்ளே போகிறதெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன் உள்ளே வந்தீங்க, ஏன் வெளில நிற்கிறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம வேணுங்கிறப்ப நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம், வெளில நின்று எடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம கம்ஃபர்டபுளை பொறுத்து. ரெட் அமெரிக்கன், ஸோ ரெட் இண்டியன், சாரி ரெட் இண்டியன் பைக்கு. பல 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 பலன் இருக்கா. நேட்டிவ் அமெரிக்கன் ரெட் இண்டியன், ஓகே ஓகே. நிஞ்சா எலிமினேட்டர்னு ஒரு வண்டி இருக்குது பாருங்கள், இதுதான் எலிமினேட்டர் வண்டி. இது என்னது, கவாசி ஜெட்எக்ஸ் சிக்ஸ் ஆறு. நிஞ்சா கவாசிக்கியோட இதெல்லாம் வந்து கவாசிக்கியோட ஆஃப்ரோடு வெஹிக்கிள் மாதிரி உள்ளது. கவாசிக்கி போட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், 160. வேனில் பிடிச்சிட்டு அழுத்தி ஒரே அழுத்த அழுத்தினோம்னா பறந்துடுவோம். இதுவுமே வந்து டொயோட்டா காரு, ஆனால் வேறு லெவலில் தரமாக இருக்கா.
டொயோட்டோ இதுமே தரமாக இருக்குது பாரு டொயோட்டோ கார்பன் ஃபைபர் ஸ்கை டயரை பாருங்க கைஸ் டயரை இங்கே செதுக்கியிருக்காங்க கைஸ் அப்படியே நம்ம வந்து போ மூவ் பண்ணலாம் ஸோ இங்கே ஒரு பழைய மாடல் பென்ஸ் காரு இருக்குது அந்த காரை ஓட விட்டு வச்சுருக்காங்க காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஸ்பெஷலி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நமக்கு அவ்வளோக்கா தெரியாது இதான் கைஸ் இன்னோட்டும் இன்னோட்டும் இது வந்து பேனு டர்போ சார்ஜ் அடுத்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நிறையா பேர் கூட்டமாக இருக்குது கைஸ் சரியான கூட்டமாக இருக்குது இந்த பாருங்க காரை அடுத்து நம்ம அங்கே பைக்குக்குள்ளே போயிடுவோம் ஹோண்டா தலைவன் ஹோண்டாவோட பைக்ஸ் இதெல்லாம் ஹோண்டாவோட சோக்கு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு கீழே கல் பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்களா இது தான் வச்சுருக்காங்கன்னா இந்த பாறையிலையும் ஏறி போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ மேலே டென்ட்டு இருக்கு பாருங்கள் ஏணி டென்ட்டு என்ன கார் கைஸ் ஜி மாதிரி போட்டிருக்கு தலைவன் வால்வோ இருக்கான் பாருங்க இந்த காரை பாருங்க கைஸ் கப்பலாம் அடிச்சிருக்காப்புல லைட்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கு காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க முடிஞ்சா போஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கிறேன் எல்லா பிராண்டோட இதுவும் ஸ்டிக்கரும் ஒட்டி வச்சுருக்காங்க ஏன் ஒட்டியிருக்காங்கன்னு தெரில ஏசியன் கப்புக்கு அட்வர்டைஸிங் நினைக்கிறேன் கண்ணாடி அழகாக இருக்குல்ல மிரர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா காரோட இது சீட் இங்கே இருக்குது மிரர் அங்கே இருக்குது ஏன்னா பார்த்தா தெரியும் போல் நமக்கு எப்படி தெரியும் கைஸ் இந்த மிரரை பாருங்கள் கைஸ் கார்பன் ஃபைபர் பார்க்க லுக்காக இருக்குது அடுத்த கார் ஒரு வரையும் இந்த கார்லாம் முடிப்போம் இங்கெல்லாம் கப்பு கிப்பு அது இதுன்னு எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பொம்பளை இருக்குது கைஸ் இந்த இடம்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து கவர் பண்ண முடில ஆனால் வேறு லெவலில் கார்லாம் வந்து இருக்குது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் போகிறதே தெரியாது
இந்த சைடு ஸ்பேர் பார்ட்ஸு காசு என்ன காரணம் தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ், என்ன காரணம் தெரியல நமக்கு, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதோட லோகோ. ஜிடிஏ ஜிடிஏ காரு கைஸ், ஜிடிஏ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு காரு. கார் தரமா இருக்குல்ல, இது பாருங்க டிவி, ஆப்பிள் டிவி வச்சிருக்காங்க. டிவி இது டிவி விற்கிற காரா என்ன? கேம் பிளே ஸ்டேஷன்லாம் கேம் எல்லாம் இருக்கு பாருங்க கைஸ். இந்த சைடு ஒரு டிவி வச்சிருக்காங்க மானிட்டரு. காரே வித்தியாசமா இருக்கும். இந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்க ஸ்பீக்கர் இருக்கு. எப்படி பார்ப்பாங்க, சின்னதாக கேப்பு தான் இருக்கு, அதில் பார்த்து ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், காரே வெறித்தனமா இருக்கு. இதுல காருக்குள்ள நாய்க்குட்டி பாருங்க, அந்த நாய்க்குட்டிக்கு தான் காசு. Can I touch it? Not me. Can I touch it? Come here. கைஸ் அந்த நாய்க்குட்டி கடிக்க போயிடுச்சு கைஸ், அந்த சின்ன பொண்ணு கோப்ரா சிம்பிள் போட்டுருக்கு. செல்பை கஸ்டம்ஸ் எம்ரேட்ஸ் நிறையா கப்பு வந்து வாங்கியிருக்காப்ல. நிறையா வந்து நம்ம எடுத்தாச்சு, ஸோ ஃபுல்லாமே நம்மளால் முடிக்க முடியாது, ரொம்ப பெரிய இடமா இருக்குது, அதனால் நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு வந்து போகலான் இருக்கேன். ஸோ உள்ள ரேசிங்கு இந்த மாதிரி ட்ரிஃப்டெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க போகலாம். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட ஃப்ரீ தான். ஒரு டீ, ஒன் டீ. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து டீ கொடுத்துட்ருக்காங்க சும்மாவே. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் கைஸ். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே முன்னுக்கு வந்து ஜூஸு டீ இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இந்த டிப் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து
காபி இந்த மாதிரி எல்லாமே இருக்கு சோ டீயை குடிச்சிட்டு அடுத்து அடுத்து போய் பாப்போம் எப்படி எடுக்கலாமா என்ன இதுன்னு கைஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய போட்டு வந்து ஒன்று நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இது வந்து காரு பைக்குக்கான ஷோ தான் ஆனால் இதில் போட்டும் வச்சுருக்காங்க அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரில பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு அந்த பெயிண்டிங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பக்கத்துலேயே பாலஸ்தீன் ஃப்ளாகு போட்ட மாதிரி வந்து ஒரு கார் வந்து இருந்துச்சு ஸோ அதுலேருந்து வரிசையாக வந்து பார்த்தோம்னா அந்த கிளாசிக் டைப்பில் உள்ள கார்லாம் வந்து வச்சுருந்தாங்க இங்கேருந்து நம்ம நேராக போகும்போது அந்த சைடு வந்து பார்க்கிங் ஏரியா கைஸ் இந்த ஷோக்கு வந்தவங்கெல்லாம் அவங்களோட பைக்கெல்லாம் இங்கே தான் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஸோ எல்லாமே வந்து சூப்பர் பைக்காக தாங்க இருந்துச்சு இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் கைஸ் வெறித்தனமாக இருக்குல்ல ஹோண்டாவிலலாம் இவ்வளோ பெரிய பைக்ஸ் எல்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறதே வந்து டவுட்டாக தான் இருக்கும் நம்ம ஊரில் இங்கே பாருங்கள் ஒரு டுகாட்டியை இந்த டுகாட்டியை பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு இதை பாருங்கள் கைஸ் அப்புறம் நம்ம மேலேருந்து வந்து நம்ம எடுத்துருந்தோம் இது மேலேருந்து ஒரு வியூ ஸோ மேலேன்னா பேசிங் கிளப்பு ஸ்டேஜுக்குள்ளே நம்ம போயாச்சு அந்த ஸ்டேஜ் மேலே ஸ்டேடியத்து மேலேருந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம் கீழே அயபு சாலம் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கத்தார் ரேசிங் கிளப்புக்குள்ளே வந்தாச்சு இப்போ ரேசிங் நடந்துக்கிட்டு இருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரேஸ் ட்ராக் இருக்குது நம்ம வந்து ஸ்டேடியத்து மேலே இருக்கோம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பைக்ஸு அவ்வளோ பைக்ஸு சூப்பர் பைக்கு அது இதுன்ட்டு வந்து இங்கே வந்தவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க இதையும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒரு பைக்கை அங்கே கிடக்குது பார்த்தீங்களா அந்த பைக்கு சென்டரில் R1 டுகாட்டி ஒன்று கிடந்துச்சு டுகாட்டி எங்கேருந்து பார்க்க முடியல கைஸ் கீழே அயோபுசாலாம் இருக்கு வரிசையாக கிடக்குதா அயோபுசா சுசுக்கி கைஸ் அதான் ரேஸ் ட்ராக்கு கத்தார் ரேசிங் கிளப்பு ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோம் ஸ்டேடியத்துக்குள்ளே கைஸ் நான் வந்து ட்ராக்லேயும் வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் ஸோ ரேசிங் கிளப்பில் இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு காரு ட்ரிஃப்ட்டு மாதிரி இருக்குது அதை வந்து எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ் பை கைஸ் Mm-hmm.
been caught in the mosh pit. Fuel to the fire, ain't nobody can stop it. Trouble in my city, but you know I'm across it. Got a 40 on my hip and I'm liable to spark it.